ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க பாத்துருப்பீங்க, செல்லக்குட்டிங்க ரெண்டு பேரும் என் சைடில் உட்காந்துருக்கானுங்க, நடுவில் நான் ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சண்டே. சண்டேனாலே என்ன வேணும், சண்டே இருக்கோ இல்லையோ அன்னைக்கு நம்ம பிரியாணி கண்டிப்பாக வேணும். ஸோ புதுசாக ஒரு பிரியாணி நமக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பிரியாணி ஏதாவது ஒரு பிரியாணி பேர் காதில் கேட்டாலே அந்த பிரியாணி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நமக்கு தோணும். அது இல்லாமல் இவங்க வந்து ஃபயர்வுட்ல மேக் பண்ணுற ஒரு கல்யாண பிரியாணி அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் பார்த்தோம், புது பேராக இருந்தது சாயி கல்யாண பிரியாணி. அவங்க தான் அவங்கக்கிட்ட வந்து மட்டனும் சிக்கனும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த பக்கெட் பிடிச்சிருக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், எங்கம்மா இந்த ஆரஞ்சு பக்கெட் நல்லா இருக்குல்லன்றாங்க. அதான் பார்த்துக்கோங்க, பக்கெட்டுக்காக இங்கே ஒரு கொலவரம் நடக்குது. அண்ட் அவங்ககிட்ட 65, அதுக்கப்புறம் அந்த சைட்ஸ் கொடுப்பாங்கள ரைத்தா, கத்திரிக்காய், பிரெட் அல்வா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் பசிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புது பிரியாணி சென்னையில் அப்படின்றதுக்காக இவங்க ஆக்சுவலாக கேட்ரிங்கு மெயினாக. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் டெலிவரி பண்ணுறாங்க பிரியாணி. 25 இயர்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னாலே அதில் ஒரு மேட்டர் இருக்கும், கண்டிப்பாக சரக்கு இருக்கும். ஸோ அந்த சரக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு சரக்கு எப்பயுமே பிரியாணி தான். ஸோ நான் இன்னைக்கு வந்து எப்பயுமே பெரிய இலையாக போட்டு ரெண்டு பிரியாணியுமே போட்டு சாப்பிடுவேன், பட் இன்னைக்கு வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்று வச்சு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனா மட்டனா? சிக்கன் போடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் போகலாமா? சரி ரைட், ஃபஸ்ட்டு சிக்கன் போகலாம். ஆனால் மட்டன் தான் போவேன், ஏன்னா மட்டன் சாப்பிட்டா சிக்கன் எப்பயுமே டாமினேட் ஆகிடுது. அதனால் நான் ஃபஸ்ட்டு சிக்கன் போகிறேன். ஏன்னா இந்த கலர் பக்கெட் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கான், அதனால் நான் சிக்கனில் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எடுத்து போட்டேன். எடுக்கிறப்பயோ சூப்பர் அரோமா, அந்த கிட்ட வந்து அந்த கலரை பாருங்கள். அந்த கலரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த மசாலா தான் மேட்ரு. அண்ட் ஃபயர்வுட் பிரியாணி வேறு, ரைஸ் செம்ம சாஃப்டாக இருக்குது. தம் பிரியாணி கண்டிப்பாக தம் போட்டிருப்பாங்க. அண்ட் அதோட சாஃப்ட்னஸ் வேறு லெவலில் இருக்குது. தொடர்றப்ப ஓ ஃபஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் போடு பா, நல்ல ஒரு ஐயான மசாலா பிரியாணிடா, சூப்பராக இருக்குது மசாலா. எனக்கு பிரியாணியில் மசாலா அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக நான் மட்டன் தான் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் மட்டனை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாமல் சிக்கனை ட்ரை பண்ணேன். பட் சிக்கனும் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கரம் மசாலா, அந்த காரமான ஒரு மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குன்னு ரொம்ப உரைக்கலை பட் மசாலா அதிகமாக இருக்குது. அந்த மசாலா அதிகமாக இருக்க பிரியாணி தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிடிக்கும். ஒருத்து பிரியாணி டாப்பு. ஆக்சுவலாக உங்களுக்கு அவுட்லெட்டும் இருக்குது, நான் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். நல்ல ஒரு மசாலாப்பா, சூப்பர் மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸோட கிரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கிரெயின்ஸு, ரொம்ப வர வரையும் இல்லாமல் ரொம்ப மெத்து மெத்துனும் இல்லாமல் ஒரு செமி ஸ்டேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்பயுமே சொல்கிறது தான், நான் ஒரு பிரியாணி ரைத்தா இல்லாமல் ரொம்ப நேரம் சாப்பிட்டேன் அப்படின்னாலே அந்த பிரியாணி வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஒரு வெயிட்டான பிரியாணி, மஜாவாக இருக்குப்பா. ஆக்சுவலாக இந்த மாதிரி வார்த்தைலாம் எனக்கு உள்ளேருந்து வர்றது. பா கறி கறி மாட்டிக்கிட்டான் உள்ள, அதனால இந்த கறியத்தை கடிக்கணும் போல ஆயிடுச்சு எனக்கு. நமக்காக ஒரு ஒரு வாட்டியும் உயிரை கொடுக்குறது இந்த கோழி மட்டும்தான்டா. பீஸும் தரமான பீஸ் போட்டிருக்காங்க. பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு, டென்ட்ரியாக இருக்குது. உள்ளே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்குப்பா. சார் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கும் பேர் ரைத்தா கீதா. ஆக்சுவலாக ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர்பா, நம்ம ஜாலியாக சைடில் சொல்லலாம், சூப்பர்பா. அருமை, என் சைடில் சொல்லணும்னா அருமை. இப்போ போகிற ரைத்தாக்கு, ஆக்சுவலாக இது கற்றுக்க தூக்கு ரைத்தா எதுவுமே தேவைப்படாது. ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 4 பீஸை வச்சு ஒரு 65 வச்சா முடிஞ்சு. கறி வேறு லெவலில் வந்திருக்கு. அவனை அப்படியே எடுத்து உள்ளே வச்சு அப்படியே போட்டு இவனை கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே இந்த செல்லக்குட்டி இந்த ராஜா ராஜா ரைத்தாவை தூக்கி உள்ளே வச்சு அப்படியே மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம்.
என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு பக்கெட் பிரியாணியில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் வந்து சீரியஸாக. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சாப்பிட்றேன் பிரியாணி. ஆக்சுவலாக இன்னொரு பிரியாணி இருக்குன்னு தெரிஞ்சோம், பட் இதை விட மனசு இல்லை. இப்போ கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பார்க்குறப்ப நல்லா திக்கான ஒரு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது. அந்த கல்யாண வீட்டில் செய்கிற கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. மிளகு முழுசு முழுசாக போட்டு பண்ணிருக்க கத்திரிக்காய் இப்போ உள்ள வச்சு. சமயம் வேற மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு ஆசை. இப்போ நான் எப்படி சாப்பிட்றனோ மெஷர்மெண்ட் இருக்குது, இது எதுக்கு இவ்வளோ தான் போடணும். இப்போ மெஷர்மெண்ட் பண்ணுவாங்களே சொர கடிக்கும் போது அந்த மாதிரி. அந்த நோ டைம் டீ டோட்டலர் அந்த மாதிரி. இந்த இவ்வளோ கத்திரிக்காய்னா இவ்வளோ தான், இவ்வளோ ரைத்தானா இவ்வளோ தான் அப்படி வச்சு சாப்பிட்றப்ப நான் சாப்பிட்றதே யாருக்காவது ஊட்டி விடணும். லைக் எப்படி சொல்கிறது, நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்கள உணர வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு பைட்டாக செய்யுது. நெக்ஸ்ட்டு 65 வந்து அவங்ககிட்ட தனியாக வாங்கலாம், பிரியாணி கிடையாது. 65 தனியாக வாங்கணும். அட்டான ஒரு 65. மேலேயும் மசாலா வந்து நிறையா போட்டிருக்காங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையெல்லாம் போடாமல் கரெக்டான ஒரு லெவலில் போட்டிருக்க ஒரு 65. இட்ஸ் எ குட் 65. பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், வேறு எங்கேயுமே நான் போக மாட்டேன். இது எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதாக இருக்கேன் தான் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு சொல்லிகிட்ருக்கேன். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னத்தலை நெக்ஸ்ட்டு மட்டன் போயிட்டான். ஆஸ்டா பெரிய போயிட்டு போகலாமா இல்லை மட்டன் போயிடலாமா? மட்டனில் பெரிய போயிட்டு போகலாமா? தடுக்கிறானே என்ன இருக்கும்போது இன்னொரு எனக்கு மனசு கேட்க மாட்டேது. ஒரு பெரிய போயிட்டு போயிடுறேன். முட்டையை வர வைக்கல, கத்திரிக்காய் போட்டு நல்லா பரட்டி. அளவு முக்கியம் பிக்கலே. டே ரைத்தா எடுத்து வச்சு முட்டையை அப்படியே பிச்சு அது மேலே வச்சு கொஞ்சோண்டு அந்த 65 மசாலாவோட தூக்கி அது 65 ஜூஸியாகவும் இருந்தது. அப்படியே மூடி ஒரு மிகப்பெரிய பைட்டாக போயிடலாம். செல்லக்குட்டி சிக்கனுக்காக. டே இதுவே பெருசுரா, என் கைக்குள்ளே இருக்கும்டா. அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி, மஸ்ட் ட்ரை. இந்த பிரெட் அல்வா யாருக்குன்னு தெரில. பிரெட் அல்வா சாப்பிட்டேன். மட்டன் படம் முந்திரிலாம் போட்டிருக்காங்க, முந்திரியாக போட்டிருக்காங்களே. ஆஸ் யூஷுவல் பிரெட் அல்வா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தாலே எத்தனை ரவுண்டு தான் போகிறதோ. ஹாய், என்னன்னு தெரியுதா, இப்போ ரெண்டாவது ரவுண்டு போக போகிறோம், மட்டனுக்கு போக போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக போய் திருப்பி கையில் கழுவி பிரியாணியே சாப்பிடாத மாதிரி சாப்பிடுவோம் பேர். அதுதான் நமக்கு எப்பயுமே வேலையை ஃபஸ்ட்டு அப்படியே பதமாக தொடங்கணும். அதுக்கும் வலிக்காமல் அதுக்கு நம்ம கையில் நம்ம விரலில் படுதா படலையானே அந்த இலைக்கும் தெரியக்கூடாது, தண்ணிக்கும் தெரியக்கூடாது, நமக்கும் தெரியக்கூடாது. ஆனால் அது சுத்தமாக ஆனால் பார்க்குறவங்க தெரியும். மம்மி பாப்பா எமோ யார் ஆகுது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ரவுண்டு ரெடி ஆகணும். அதுக்கு தான் கையெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இது ரைத்தா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைத்தா கத்திரிக்காய் அப்புறம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸோ மட்டன் பீஸு இங்கே கொஞ்சம் வாங்கினேன். இங்கே பாருங்களேன், இங்கே எந்த அளவுக்கு காமிக்க முடியும்னு தெரியல, ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா காமிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படியே இந்த உட்டை வெட்டினா எப்படி வருமோ அப்படி வருது. மட்டன் உதிர்றான் இதுதா. அந்த பீஸை எடுக்கிறப்பயே அந்த இது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த கொழுப்பு அப்படியே எலும்பு அப்படியே கையோடு வந்துடுது. இங்கே பார்த்தீங்களா, நான் லைட்டாக தான் அமுக்குறேன், அந்த எலும்பு என் கையோடையே வந்துடுது. ஸோ எடுத்தோடனே நீ நம்ம பீஸ் தான் சாப்பிட போகிறோம். பா கோபி மரணமாக இருக்கிற பீஸு. அந்த ஃபயர்வுட்டில் குக் பண்ணுற மீட்டு பிரியாணி எதுனாலும் நல்லா குக் ஆகுதா. ஸோ செம்மையாக இருக்குது சாப்பிட்றப்ப, அப்படியே மாவு மாதிரி வருது. இது தெரியும், இதனால தான் நான் மட்டும் நான் ரெண்டாவது ஓப்பன் பண்ணேன். பீஸு அப்படியே வேற மாதிரி இருக்குப்பா. இங்கே நல்லிப்பா நல்லி உதிர்றான். எந்த அளவுக்கு நீ ஈஸியாக சாப்பிட்டு அந்த அளவு சாப்பிட்டதுல நான் யார் என்று தெரிகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஸுக்காகவே பிரியாணி வாங்கலாம், பட் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டனோட வாசம் கொல நாசம். ஆக்சுவலாக இல்லை, மசாலா கம்மி பிரியாணி சிக்கனை விட, பட் அந்த மட்டனோட ஃப்ளேவர் இருக்கா அது நின்று பேசுது. ஆனால் இதுலேயும் சிக்கன் அளவுக்கு மசாலா போட்டாங்க, அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. அப்படி இருக்கும் பிரியாணி. ஒரு லைட்டான ஒரு மசாலா வச்சுருக்க ஒரு பிரியாணி மட்டனு. இந்த இலையிலையும் தெரியும், அந்த பிரியாணிலையும் தெரியும், அந்த கொழுப்பு மட்டும் அந்த அரோமா அடிச்சுக்கிட்டே இருக்குது பிரியாணியில். அப்படியே அந்த கலகலை மட்டனை தூக்கி
எதுக்குடா பிச்சுக்கிட்டு இருக்க எத்து போடுறா மட்டன் லவ் பண்ணிட்டேன் ஆ திடீர்னு எனக்கு எங்களுக்கு எதுவும் பேசுறது அதான்டா அப்படியே ரைத்தா எத்துள்ள வச்சு முடியுமா அந்த மட்டன் யூயோ தரமான பிரியாணி நல்ல ஃபைண்ட் எனக்கே சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக நான் சில கடைலாம் பண்ணணும்னு நினச்சி பண்ணுவேன் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஒரு வீடியோ நல்ல வீடியோ பண்ணியிருக்கோம் நல்ல கண்டென்ட் எடுத்திருக்கோம் எனக்கு நாளைக்கு நானே பிரியாணி வாங்கினா இங்கே வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அது இந்த பிரியாணியில் எனக்கு வந்துருக்கு அவங்க 25 இயர்ஸாக கேட்டரிங் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதா கூட சரி நல்லா இல்லாம் நல்லா இல்லைன்னு போயிடலாம் கல்யாண வீட்டிலலாம் நல்லா இல்லாம் அதுதான் வெட்டு குத்தாயிரும் யாரா பிரியாணி பண்ணுதுன்றவங்க பட் 25 இயர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒன்று அதுக்கப்புறம் ஃபயர் வுட்டு அது புதுசாக ஒரு பிரியாணி எடுத்துட்டு வராங்க வெளியே செல் பண்றாங்க அப்படின்றப்ப இது ஃபஸ்ட்டாக எனக்கு என்னன்னு தெரியல ஏதோ ஆயிருக்கு இந்த இடத்துல அடிக்கடி வலிக்குது பேசுகிறப்ப என்னன்னு தெரியல யாரோ கண்ணு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேசிகிட்டே இருப்பேன் திடீர்னு பிளாக் ஆகுது சாப்பிட்றதுனால இல்லை சாப்பிடாம இருக்கும் போது கூட பேசும்போது பிளாக் ஆகுது இங்கே பாருறா எனக்கு திரும்ப திரும்ப நான் அதை எடுத்து சொல்லக்கூடாது இருக்கேன் அந்த ஜூசினஸ் தெரியுதா அங்கே பேரன் இப்படி இப்படி ஆனால் நான் ஒரு ஒரு வாட்டியும் எடுக்க சொல்லாமல் இருப்பேனா நான் தரமான பிரியாணி தரமான மட்டனுப்பா அப்பா பீஸ்லாம் ஏடா கொடம் ஏடா கொடம் வச்சு பிறக்கலாம் பிறக்கிறதுக்கு ரெண்டு பாய்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ கதவை தந்தேன் உள்ளே பூந்துருவானுங்க அதுதான் வீடியோட எண்டுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஏன்னா நல்ல பிரியாணி ஒன்று பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னு அண்ட் இன்றைக்கி சண்டே வேறு ஃபேமிலியோடு சாப்பிட்லாம் தான் பக்கெட் வாங்கினேன் அண்ட் ஒரு ஒரு வாட்டியும் நான் அதை வந்து ஒரு ரிஸ்க் எடுப்பேன் ஏன்னா நமக்கு பிடிக்கிறது வீட்டில் பிடிக்குமான்னு தெரியாது இப்போ நம்ம வீட்டுக்குன்னு பக்கெட் வாங்குறோம் எனக்கு மட்டும் பிடிச்சிட்டா போதாது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஸோ அதுதான் நான் சிக்கன் சாப்பிட்டோன்னே சிக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி இது கேட்டால் நல்லா இருக்குது அப்படின்னாங்க மட்டன் நான் எனக்கே தோணிடுச்சு பயங்கரமாக இருக்குது மட்டனோட பீசஸ்லான்னு ஸோ நல்ல குவான்டிட்டி நல்ல ஒரு ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹைஜீனாக நிறையா சாப்பிட்ட அந்த எரிச்சல் அந்த ஃபீல் இல்லாமல் மசாலாஸ் அதிகமாக இருந்தாலும் சிக்கன் பிரியாணியில் அந்த எரிச்சல் இல்லை மட்டன் டோட்டலாகவே மசாலா கம்மி ஒன்லி அந்த ஆடோட அந்த குழுப்பம் ஆடோட அந்த அரோமாவும் தான் வருது பிரெட் அல்வா 65 சூப்பராக இருந்தது நல்ல ஒரு 65 நார்மலாக அது வந்து தனியாக வாங்குறது ஒரு நல்ல பிரியாணி சென்னையில் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பக்கெட்டில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்திருக்கு ஸோ நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிரியாணி கண்டிப்பாக இவங்க அவுட்லெட் வந்து முடிஞ்சால் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவுட்லெட்டில் போய் சாப்பிட்றது ஒரு தனி சுகம் அதையும் போய் பார்ப்போம் ஸோ அப்புறம் என்ன ஹாப்பி சண்டே பிரியாணி சண்டே சாரி பிரியாணி சண்டே டூ சப்ஸ்கிரைப் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் வீட்டுக்கு அதை சொல்ல மாட்டேன் வந்தோடனே சொல்லியிருக்கணும் பொங்கல் வருதுல அதனால பெயிண்ட் அடிச்சிருக்கோம் சரி நல்ல கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் சரிக்குவா மூஞ்சி உம்மனா இருக்கு ஏதாவது கோவத்தில் இருப்பேன் அடா அடா என்ன கரண்ட் எங்கிருந்து புஷ்டன் இருக்க போலிய வேற லெவல்ல பிரபுக்கு ஏத்த மாதிரியே ஆமாம் ஓ நான் கீழே கீழே பிரியா கீழே சிக்கன் ஓடுதா இல்லை இங்கே மட்டும் தான் சைடில் ஓடுதா வை 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 டைம் ஆகுது பந்திக்கு லேட் ஆகுது பேர் ஸ்பூன் பெருசாக இருக்குது எங்கே வாங்கினேன் 10 ரூபாய்க்கு 4 எடியா 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 யோ வாயா நீ ஓடியா நீ மட்டனே நீ நானா மட்டனான்னு ஒரு கை பார்க்குறையா ஐயோ என்ன தெரியல பீஸ் வேறு லெவலில் வருது பவர் பண்ணுறானுங்கப்பா என்ன இவனுங்க ஆ மசாலா ஒன்றோட ஒன்று ஒரே கலரில் இருக்குது மசாலா அப்படியே வாய்க்குள்ள போட்டுடுப்பா சிரான சிரான பீஸ் இது அப்படியே சாஃப்டாக பூ போ பூ போல ஹேண்டில் பண்ணுமா பீஸ் எல்லாம் உடஞ்சிச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும் போடத்தில